மகான் பட்டினத்தார் கவிக்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன நீ மனைமே மாற்றி பிறக்க வகையறிதா இல்லை. மாமரி நூல் ஏற்றி கிடக்கும் இருகோடி மந்திரம் என்ன கண்டாய்? ஆற்றில் கடந்து துறையறியாமல் அழிகின்றனர். நீட்டை படிந்த என்ன நெத்தில் ஊதி வச்சிருந்தார். நீ மனைமே ஆற்றில் கடந்து துறையறையாமல் அழகின்றன. அப்போ நூ அது இது பற்றியில் நீ பூதி வச்சதுக்காக மாற்றி பறக்க வருதறியணும்லவா? நீட்டை படைந்தானே நீராடப் போகின்ற நீ மனைமே மாற்றி பிறக்க வகை இருந்தா இல்லை. மாற்றி பிறக்கணும்லவா? மாமரை நூல் ஏற்றியில் கடக்கு எழுகுடி மந்திரம் என்ன கண்டாய்? ஆற்றில் கடந்து துறையறியாமல் அழுகின்றன. ஆத்திரத்தை போயிட்டே இருக்கு, துறை எந்த கரையில் ஏறும் தெரியாது உனக்கு. ஆக மாற்றி பிறக்க வகை, மாற்றி பிறக்க ஒரு மார்க்கம் இருக்கு. அப்போ அந்த மாற்றி பிறக்கக்கூடிய ரகசியத்தை அவன் உணர்த்த வேணும். ஊட்டச் செலரம்படி என் கண்ணம் அவன் உப்பியிருந்தா பாண்டமாட்டி. மாட்டி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை, மாட்டி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுவென்றால் ஊத்த ஜலாலம் விட்டு என் கண்ணமா உன்பாதம் செய்வேன். அப்போ மாட்டி பிறக்க அவர் சொல்றாரு, மாட்டி பிறக்க வகை இருந்தா இல்லை, மாட்டி பிறக்க வகை அறிய வேண்டும். உனக்கு தெரியுமா மாட்டி பிறக்க? பட்டி கண்டா மாட்டி பிறக்க முடியுமா? அசைக்க முடியாது. மாட்டி பிறந்தவர்கள் ஞானிகள், அதனை ஏமாற்றிடும். ஆணும் பெண்ணு கூடி ஆனதினால் பிள்ளை ஆட்சி தண்டை நீர் பேசுகின்றீர். பெண்ணும் ஆணும் கூடி ஆனதுள்ளோ பேதம் அட்டுவதற்கு வித்தாச்சி வாழை பெண்ணர். இப்போ ஆணும் பெண்ணு கூடதான் கருது வைக்குது, ஆணும் பெண்ணு கூடுவதால் கருது வைக்குது. பெண்ணும் ஆணும் கூடி ஆனதுனால் பேதம் அட்டுவதற்கு வித்தாச்சி வாழை பெண்ணர். அதனே பெண்ணுண்ணா, பெண்ணும்போது உடம்பு, ஆணும்போது உயிர், ரெண்டு சேர வேண்டும்ண்ணா. அது எப்படி சேருனா, சந்திரகலையாகிய உடம்பும் சூரியகலையாகிய உயிரும் சேர வேண்டும். ஆணும் பெண்ணு கூடி ஆனதினால் பிள்ளை ஆட்சி தண்டை நீரும் பேசுகின்றேன். பெண்ணும் ஆணும் கூடி ஆனதுள்ளோ பேதம் அற்றதொரு வித்தாச்சு வாழைப்பெண்ணு. பேதம் அற்றதொரு வித்து, அந்த வித்து மீண்டும் முளைக்காது. அவித்து வித்து முளையாதான் தாண்டவுக்கு ஒன்று, பக்தி அற்றவருக்கு அதிக இழையா தாண்டவன். பக்தி அற்றவனுக்கு கதி எதிரான, பக்தி இருந்தால் சித்தி முத்தி கை கூடும். பாலில் உயர்ந்தது பக்தி, அதை பற்றினப்பிற்கு உண்டு வரும் முத்தி. சீருள்ள இரட்ட சித்தி, யாருக்கும் சித்திக்கு மீன்ஸ் ஒன்று பக்தினார். அவித்து வித்து முளையாதான் தாண்டவுக்கு ஒன்று, பக்தி அற்றவருக்கு அதிக இழையா தாண்டவுக்குன்னு. ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தண்ணி நிறுத்தும் தீமேவும் பல் கரணங்கள் விட்டன் தாமேல் பிறப்பு எரி சார்ந்த வித்துனான். வறுத்த வித்து முளையாது, எரி நல்லா வறுத்துட்டு அந்த வித்து முளையாது. தலைவன் நம்மை சாருகிறான், சார்ந்து அன்னப்பா அன்னம் அன்னப்பறவை என்ன செய்யும், பசுமாலையை தண்ணி கலந்து வைத்தால் வேற பால் சாப்பிடாது. பசுமால் தண்ணீர் கலந்து வச்சால் தண்ணியை நீக்கிவிட்டு பசுமாலை மட்டும் சாப்பிடும். ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தண்ணி நித்தம் தனிமன்றம் என்பது குருமத்தி. தலைவன் உள்ளே சாருவான், தாமே தனிமன்று தன்னம் தண்ணி நித்தம் தீமேவும் பல கரணங்கள் விட்டன கருவிகரணங்களாக தீ வழியை போகும்போது தடுத்து நிறுத்தி விடுவான். அப்போ நம்ம ஊர் சார்ந்திருக்கிறான், நச்சு தேகத்தை நீக்கி விடுகிறான், விஷ தேகத்தை நீக்கினால் என்ன சொல்கிறார் திருமூல தேவர், பசும்பாலும் தண்ணீரும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை பசும்பாலை மட்டும் உறிஞ்சி எடுத்துட்டு தண்ணி வச்சிடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.